அனைவருக்கும் வணக்கம். நான் விமலா தீனதயாளன் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு ரீக்ரோன் ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன். ரீக்ரோன்றது வந்து ரெனசன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் விமன், அதாவது பெண்கள் மேம்பாடு அண்ட் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். பல டைமில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து ஒரு ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் மாதிரி நின்று சொசைட்டியில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த டைம்லலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட மெயின் வாலண்டியர்ஸ் வந்து இங்கே இந்த கருமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு சொல்கிற இந்த இதுலேருந்து தான் நான் நிறைய செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மூலிமா நிறைய பெண்களுக்கு மேம்பாடுகள்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டும் வரும், இன்னும் நிறைய ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டார்ட் வித், நாங்கள் இந்த இதில் செய்யும் போது 2020 பயங்கரமான ஒரு வெள்ளம்லாம் வந்திருந்தது. ஐ வாஸ் இன்ஃபார்ம்டு, அதனால் நான் இங்கே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, குக்டு ஃபுட்டு கொடுத்தாங்க, மார்னிங் கொடுத்தது ஈவினிங்குள்ளார ஸ்டேல் ஆகிடும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ட்ரை ரேஷன் கிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 21 ஐட்டம்ஸ் ஒரு பேக்கில் போட்டு அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஆல் த 350 ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். அந்த டைமில் எனக்கும் நல்ல ஸ்பான்சர்ஸ்லாம் வந்தாங்க. ஐ காட் அ வெரி குட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய இது சப்போர்ட்டில் தான் இது இப்போவும் போகுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு யூடிஓ ஐபிஎன் அப்படின்னு சொல்கிற அந்த நிறுவனம், அவங்களும் என் கூட அந்த அமைப்பு எல்லாம் என் கூட சேர்ந்து என்னோட கை கோத்து என்னோட இந்த பயணத்தில் பயணிக்கிறாங்க. இந்த தருணத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது ரீக்ரோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வாலண்டியர்ஸ்லாம் தே ஆர் டூயிங் தர் பெஸ்ட். இதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஹெட்டு, ஆதின்னு ஒரு கேர்ளு, சந்திரன் ஒரு பையன். அவங்க ரெண்டு பேரும் வந்து தே ஆர் டூயிங் த மேக்ஸிமம். ஏன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது வந்து கஷ்டம், பிகாஸ் ஐ எம் இன் டிநகர் அண்ட் திஸ் இஸ் இன் ஆலந்தூர். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் டீம் ஒர்க் மாதிரி இதை பார்த்து நல்லா செஞ்சிட்டு இருக்கோம். இதை பார்க்குறவங்க நீங்கள் யாருக்காவது வந்து இம்ப்ரெஸ் ஆகி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் நீங்கள் வந்து இந்த அந்த இதை வளர்ச்சி பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லா டைம்லையும் கவர்மெண்ட் தான் இறங்கி வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தனிமனி இப்போ சுத்தம் நடத்திட்டுனா தனி மனிதனோட சுத்தம் முக்கியம். நம்ம சுற்றி உள்ள வீட்லேயும் சுத்தமாக இருக்கணும், பக்கத்து தெருவுலையும் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஹெல்ப்ன்றது நாம நமக்கு நாமே சில இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மாதிரி நம்ம சுற்றி உள்ள ஏரியாலையும் செய்யணும். ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக சொல்ல நான் பாடுபடுற ஒருன்றதுனால ஒரே ஒரு வார்த்தை பெண்களுக்கு சொல்ல விரும்பினேன், நீங்கள் எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் ஒரு கோல் வச்சு முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் முன்னேறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ள பெண்களையும் நீங்கள் முன்னேற்றத்துக்கு கட்டாயம் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு பாரதியாருடைய இதை சொல்ல விரும்புகிறேன், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். இதுதான் என்னோட தாரக மந்திரம், என்னோட ரீகரோட தாரக மந்திரம். ஏன்னா எல்லாருமே ட்ரீம் பண்ணுங்க, எல்லாருமே கனவு காணுங்க, நல்ல லைஃப்பில் நல்ல மேலே வரணும்னு கனவு காணுங்க. கனவு காண்றதோடு விட்டுடாதீங்க, கைவசமாவது விரைவில் வேண்டும். அதுதான் 5 வருஷம் 10 வருஷம்லாம் போடாதீங்க, எவ்வளோ ஷார்ட் டைமில் முடியுமோ அந்த ஷார்ட் டைமில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடையணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த சேனலுக்கு மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மினு விஷுவல் டிவி நேயர்களே, என் பேர் மதுமுருகன், ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் ஃப்ரம் யுனைடெட் கிங்டம். இங்கே ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, அதாவது ரீக்ரோ மூலமாக வந்து கொசு வலைகள் அண்டு வீல் சேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக அயலக தமிழர் மாநாட்டுக்கு வந்து தமிழக முதல்வர் அழைப்பின் பேரில் வந்திருந்தோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட அமைப்பு வந்து யூடிஓ ஐபிஎம் இன்னொரு அமைப்பு இருக்குது, இதெல்லாம் யூகே பேஸ்டு. ஸோ இதை வச்சு நாங்கள் இவங்களுக்கு இன்னும் நிரம்பேரும் நாங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வாய்ப்பு கொடுத்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ரீக்ரோவில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டராக இருக்கேன். இந்த பகுதியில் தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். ரீக்ரோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் பெண்கள் வளர்ச்சிக்காகவும் இருக்கிற ஒரு விஷயம். இதில் ஒரு ஆணாக நான் இருக்கிறது என்னன்னா, எனக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்க பெண்கள் மேம்பட்டு வரணுன்றதான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் இந்த ரீக்ரோவில் இருக்கிறதுக்கான காரணங்கள், ஒவ்வொரு உதவியும் கேட்டு கேட்டு செய்கிற ஒரு விஷயத்து நேரத்தில். ஆனால் இவங்க வந்து இப்போ ரீக்ரோவில் பார்த்தீங்கன்னா என்ன தேவை, இந்த நேரத்தில் என்ன தேவை, அவங்களுக்கு அந்த மாதிரி தேவையாக அறிஞ்சு அந்த தேவையை செய்வாங்க. அது வந்து இது ரீக்ரோவோட பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த ரீக்ரோவுக்கு வந்து நாங்கள் இங்கே நான் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே கடமைப்பட்டுருக்கிறோம். எல்லா நேரத்திலுமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும், இப்போ கொடுக்க போகிற இந்த கொசுவலையாக இருக்கட்டும், அதாவது நம்மளுக்கு தேவையை அறிஞ்சு தான் கொடுக்குறாங்க. அதாவது அடிப்படை தேவை என்னவோ அது எங்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து டெவலப் ஆகணுன்றதுக்காக இந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க, தையல் மிஷின் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீக்ரோவுக்கு வந்து எங்கள் ஊர் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் எங்கள் ரீக்ரோ வாலண்டியர் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் பை ரீக்ரோ, அண்ட் நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் தட் வி ஆல் ஹாவ் டு டூ.
நம்ம சாப்பிடுற ஒரு ஒரு பருக்குக்கு அப்புறம் எல்லாமே மற்றவங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நடைமுறையில் அது பண்ணுறது இல்லை. ஐம் ஸோ ஹாப்பி தட் ரீக்ரோ இஸ் டூவிங் இட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் வி கீப் சப்போர்ட்டிங் ரீக்ரோ. தேங்க்யூ. நான் கொளத்தமேட்டில் இருக்கிறேன். சந்திரா என்ற ஒரு கிட்ட நான் ஒரு 10-15 நாளாக கேட்டுன்னு இருந்தேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணுப்பான்னு. சரி பண்ணால் போல. நானும் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பண்ணுற மாரி இல்லை. ஏதோ அவன் புண்ணியத்தில் இன்னைக்கு உங்கள் புண்ணியத்தில் ஒரு மேடம் புண்ணியத்தில் இன்னைக்கு ஒரு எனக்கு ரீக்ரோட புண்ணியத்தில் ஒரு ஒரு இது பண்ணாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி சார். சரி ரொம்ப நன்றி மேடம். ஹாய், ஐ எம் டாக்டர் ஷீபா லூர்தர். ஸோ இன்னைக்கு ரீக்ரோ ஃபவுண்டேஷனில் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் நான் வரணும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இந்த அமைப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பெண்களுடைய மேம்பாடு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீல் சேர்ஸ் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பில் எனக்கு வந்துட்டு ஒரு பங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய உணர்வு இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ எங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் யுனைடெட் சமரிட்டன்ஸ் இந்தியாவும் இவங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விமலா மேடம், ஹூ இஸ் த லீடர் ஆஃப் ரீக்ரோ ஃபவுண்டேஷன். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. ரீக்ரோ என்னும் அமைப்பை உருவாக்கி சென்னையில் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் விமலா தீனதயாளன் அவர்கள் மேலும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் மிக சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து 19/1/2024 அன்று கொசுவலை மற்றும் மிதிவண்டியின் விநியோகம் செய்யும் சேவையில் நாங்கள் கலந்து கொள்கிறோம்.